அதிகாலையில் ஃப்ரிட்ஜ் வெடித்து கரும் புகையாக வெளியேற விடுதியில் தங்கியிருந்த ஒரு பெண் மூச்சு திணறல் ஏற்பட்டு தனது அண்ணனை செல்போனில் அழைத்து இருமிக் கொண்டே தன்னை காப்பாற்றுமாறு கதறிய இந்த ஆடியோவை கேட்கும் போதே விபத்தின் தீவிரம் எப்படி இருந்திருக்கும் என்பதை உணர முடிகிறது. மதுரை அருகே கற்றாப்பாளையம் பகுதியில் விசாகா என்ற பெண்கள் தங்கும் விடுதி கடந்த சில ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இதில் மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 45க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி பணி புரிந்தும் கல்வி நிலையங்களில் படித்தும் வருகின்றனர். இந்நிலையில் விடுதியில் இருந்த ஃப்ரிட்ஜ் திடீரென வெடித்து அதிகாலை 4 மணி அளவில் கட்டடத்திலிருந்து கரும் புகை வெளியேறியது. புகைக்கு மத்தியில் மூச்சு விட முடியாமல் அலறி அடித்து பெண்கள் அனைவரும் வெளியே ஓடி வந்தனர். இது குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனிடையே வெடித்த ஃப்ரிட்ஜில் உள்ள சிலிண்டர் மூலமாக நச்சு புகை வெளியேறியதில் 5 பேர் மயங்கி விழுந்த நிலையில் பரிமலா என்ற 50 வயது ஆசிரியையும் சரண்யா என்ற 22 வயது இளம் பெண்ணும் உயிரிழந்தனர். விடுதி வார்டன் புஷ்பா, செவிலியர் கல்லூரி மாணவி ஜனனி, சமையலர் கனி ஆகிய 3 பேர் எல்லிஸ் நகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விடுதியில் ஃப்ரிட்ஜ் வெடித்தது தொடர்பாக கட்டடத்தின் உரிமையாளர் தினகரன், விசாகா என்ற மருத்துவமனை இயங்க மட்டும்தான் கடந்த 45 ஆண்டுகளுக்கு முன்பு குத்தகைக்கு விட்டதாகவும், ஆனால் விதியை மீறி இன்பா ஜெகதீசன் என்பவர் விடுதியை இயக்கி வந்ததாகவும் குற்றம் சாட்டினார். அவங்க வந்து லேடினால அவங்க வந்து எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று அவங்க வீட்டுக்குள்ளேயே எங்களை அலோவே பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபோன் நம்பரும் கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே வச்சுக்கிற மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்க வந்து இங்க வாடகைக்கு இருக்கிறோம் அப்படின்ட்டு வந்தது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் ஒருபுறம் வழக்கு நடந்து வரும் நிலையில் விரிசல் விழுந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் கட்டடத்தை காலி செய்யுமாறு 2 ஆண்டுகளுக்கு முன்பே மாநகராட்சி சார்பிலும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறிய தினகரன், பெண் என்ற ஒரே ஒரு பவரை வைத்துக் கொண்டு இன்பா ஜெகதீசன் கட்டடத்தை காலி செய்ய மறுத்துவிட்டார் என்றார். பல வருஷமா நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், தயவு செய்து காலி பண்ணுங்க அவங்களும் கொடுத்துருக்காங்க சார். அவங்கள்ட்ட போகவே முடியாது சார், பக்கத்திலேயே போக முடியாது. நாங்க அவங்க வீட்டுக்கும் பல தடவை போய் ட்ரை பண்ணியிருக்கோம். அவங்க சிசிடிவி கேமராலேயே வெளியே இருந்து இது பண்ணிட்டா வீட்டில் ஆள் இல்லை, ஆள் இல்லைன்னு வெளியே அனுப்பிச்சு விட்டுறோம். அதனால எங்களால் உள்ள போகவே முடியல. அந்த லேடின்ற ஒரு பவர் அவங்களுக்கு இருக்குது. தீ விபத்து நடந்த இடத்தில் கோட்டாட்சியர், மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்ட நிலையில் போதிய பாதுகாப்பு இல்லாததே விபத்துக்கு காரணம் எனவும், படிக்கட்டுகள் கூட இறங்கி ஓட ஏதுவாக இல்லை எனவும் விடுதியில் தங்கியிருந்த பெண்கள் புகார் தெரிவித்தனர். இது ஒருபுறம் இருக்க விடுதியில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பெண்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மேலும் தனியார் மகாலில் தங்கியுள்ள பெண்களையும் சந்தித்து விபத்து குறித்து கேட்டறிந்தார். இதனிடையே விடுதி நடத்தி வந்த இன்பா ஜெகதீசனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.